வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அட்வான்ஸ்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மீடியட் செக்ஷனில் வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம மெம்பர்ஸ் கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த டாபிக் தான் வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸில் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இதை வந்து கிளாஸில் வந்து நம்ம வந்து பட்டும் படாமல் டைரக்டாக வந்து ஸ்போக்கன் கிளாஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதே வந்து நமக்கு வந்து எழுத்து பயன்பாட்டுக்கு வந்து ஏன்னா ஸ்போக்கனுக்கும் ரிட்டனுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால அதிகமான டைரக்டான பயன்பாடு வந்து டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து நம்ம கிளாஸில் நடத்தலை. இருந்தாலும் வந்து எல்லாரும் இந்த டாப்பிக்கில் வந்து க்வெஸ்சன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுனால வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன் வந்து வெறும் எக்ஸசைஸ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பெர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதிலேருந்து நம்ம வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு திருப்பி வந்து இதே சேம் பேட்டர்னில் வந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் அரேஞ்ச் பண்ணி திருப்பி நம்மளுடைய அந்த ஆன்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த பயிற்சி வந்து இப்போ கொடுக்கப்பட இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸசைஸோட அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து மொத்தம் வந்து 6 க்வெஸ்சன்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து எல்லாமே வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், எல்லாமே வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. நம்ம என்னவா மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதில் மேட்ரு. இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். ஓகே, நான் எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல. டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறதுலாம் நான் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதுக்கு தமிழில் அர்த்தத்தையும் நான் தந்துடுறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி மாற்றுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தப்பாக மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட்டுன்னு ஒரு டாப்பிக்கே நம்ம எடுக்கலை இது வரைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம அந்த டாப்பிக் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து கண்டினியூட்டி ஆஃப் லெசன்ஸில் வந்து மாறாது. உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் எடுக்க முடியல. ஸோ வந்து இப்போ நம்ம இது சரி பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு ரெகுலராக நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், சி செட் இட் இஸ் மை புக். அவள் சொன்னால் இது என்னுடைய புத்தகம். இதான் டைரக்டாக அதுக்கு அர்த்தம். ஓகேவா? இப்படி தான் இதை வந்து அர்த்தம் கொள்ளணும். இதை வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லணும். ஓகேவா? அப்படி தான் நம்ம வந்து லிசன் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த ஃபஸ்ட்டில் வந்து நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன்ல, அது நான் வந்து ரெண்டாவது இடத்துல கொடுத்துருக்கேன். ஜானுங்கிற ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருக்கேன். தேர் இஸ் நத்திங் இன் இட். ஜான் என்ன சொன்னார், ஜான் சொல்லியிருக்காரு. சார் ஜான், தேர் இஸ் நத்திங் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ தேர்ட் க்வெஸ்சன், ஐ ஆம் பிஸி. ஓவியா செட் ஐ ஆம் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அவ என்ன சொல்கிறாங்க, ஓவியா என்ன சொல்கிறாங்க, நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். ஃபோர்த்து வந்து ரவி செட் ஐ வில் கால் த போலீஸ். ரவி சொன்னான் நான் போலீஸை கூப்பிடுவேன், கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்து க்வெஸ்சன். ஃபிஃப்த்து வந்து த ஹெச்எம் ஹெட்மாஸ்டர். ஓகேவா? ஹெச்எம் இந்த ஸ்கூலில் வந்து பிரின்ஸிபால் வந்து நான் ஹெச்எம்னு கொடுத்துருக்கேன். பிரின்ஸிபல் ஆர் ஹெச்எம். ஓகே, ஹெட் மாஸ்டர் செட் டு ஹர், அவளிடம் ஹெட் மாஸ்டர் சொன்னார் யூ கேன் கோ நவ், போது நீ போகலாம். க்வெஸ்சன் வந்து த ஹெச்எம் செட் டு ஹர் யூ கேன் கோ நவ். ஓகேவா? தென் லாஸ்ட் க்வெஸ்சன், த டீச்சர் செட் டுமாரோ வில் பி அ ஹாலிடே. ஸ்கூல் டைம்ஸில் வந்து லாஸ்ட் பீரியடில் சொல்லுவாங்க இந்த டீச்சர் டுமாரோ வில் பி அ ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வரும். அதுதான் வந்து லாஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஹாலிடேவாக தான் இருக்குது இந்த லாஸ்ட் சென்டென்ஸை நீங்கள் மாற்றணும். இப்போ இதில் வந்து நான் ஒரே ஒரு ஹிண்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். என்ன ஹிண்ட்டுன்னா, நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து பாஸ்ட் டென்ஸில் இன்டைரக்ட் ஸ்பீச் வரும். அதுதான் நான் இதில் கொடுக்கக்கூடிய ஹிண்ட்டு. பாஸ்ட் டென்ஸில் தான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் வரும். சில இது வந்து ப்ரெசன்ட்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஹிண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் தட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டாவது ஹிண்ட்டே நான் கொடுக்குறேன். ஓகேவா? கடைசியில் ஹிண்ட்டு அதாவது ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தான் இந்த ஹிண்ட்டு கொடுக்கப்பட்ட
அந்த இடம் தெரியும். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் வந்து வேறு சிம்பிளாக உள்ளது தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஸ்டினை வந்து நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும். ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் நம்ம வந்து ஃபுல் கிளாஸையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு மறுபடியும் வந்து நம்ம இதே எக்ஸசைஸை வந்து வேறு செட் ஆஃப் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் பேட்டர்னில் நம்ம இதை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.